அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பாண்டி இகோ சிஸ்டம். அதை பற்றிய ஒரு முன்னுரை. குல சூழல் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது குல சூழல் மண்டலத்தில் என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன ஆர்கானிசம்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே மைண்டில் ஓட விடுங்க. அதில் வந்து தவளை, மீன், அதுக்கப்புறம் வந்து பாம்பு, அதுக்கப்புறம் ஈகிள், அதெல்லாம் வரும்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொக்கு, புறா, இந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன இன்செக்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த பாண்டில் மிதக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த குல சூழல் மண்டலம்னா என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன், சரியா, அதை வந்து ரொம்ப தெளிவாக நம்ம படிப்போம். இருக்கிற ஈகோசிஸ்டம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாண்டி ஈகோசிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஹேவிங் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ். ஏன் வந்து இந்த பாண்டி ஈகோசிஸ்டத்தை நாம் படிக்கிறோம், மற்ற சூழல் மண்டலத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு இதை மட்டும் ஏங்க நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். அது போக எப்படி இந்த குல சூழல் மண்டலம் வந்து இயற்கையிலேயே உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம். அது போக குல சூழல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய பேசிக்கான சில கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அக்வாட்டிக் ஃப்ரெஷ் வாட்டர் லென்டிக் டைப் ஆஃப் ஈகோசிஸ்டம். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா மனசில் வச்சுக்கிடணும். இந்த கீவேர்ட்ஸ் தான் வந்து டெஃபினேஷனுக்குள்ளே இருக்கணும். பேப்பர் திருத்துறவங்க இந்த கீவேர்ட்ஸ் உள்ளே இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏதாவது ஒன்றும் இல்லை அப்படின்னாக்கா டங்கின்னு ஒரு அரை மார்க்கை குறைச்சி விட்ருவாங்க. ஸோ அப்போது நேச்சுரல் அப்படின்னா இயற்கையிலேயே உருவாக்கப்பட்ட, அக்வாட்டிக் அப்படின்னா நீர்நிலை, அதுக்கடுத்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா நன்னீர் நிலை, அதுக்கடுத்து லென்டிக் அப்படின்னா நிலைத்த, ஸ்டாண்டிங் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைப்ஸில் நம்ம படிச்சிருப்போம். டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்னு ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் இந்த லென்டிக் லோட்டிக்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பேசியிருப்போம். நிலைத்த அப்படின்னா ஸ்டாண்டிங் வாட்டர், ஸ்டாக்னண்ட்டாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் பாடி இருக்கு இல்லையா, பாண்டு, அதாவது குளம், ஏரி, அதிலெல்லாம் தண்ணி ஓடணும்னா ஓடாது, அதே இடத்துல நிற்கும்ல, அதுதான் வந்து லென்டிக், நிலைத்த நீர்நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரியான பண்புகளை கொண்ட ஒரு ஈகோசிஸ்டம் தான் பாண்டி ஈகோசிஸ்டம். டெஃபினேஷன் ஓவரா. நெக்ஸ்ட் வந்து எதற்காக இந்த குல சூழல் மண்டலத்தை முக்கியத்துவம் கொடுத்து நாம் இவ்வளவு விளவாரியாக வந்து நாம் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். இப்போ ஒரு ஈகோசிஸ்டத்தை பற்றி படிக்கணும் அப்படின்னாக்க அந்த ஈகோசிஸ்டத்தில் எல்லா விதமான பண்புகளையும் நீங்கள் படித்து ஆகணும், கரெக்டாக. இப்போ வந்து நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே, இந்த டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் பாட்டு பெருமனாக இருக்கக்கூடிய ரோட்டில் வந்து நீங்கள் பாட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங் கிடைக்குமா? நான் இல்லை. ஏன்னா எல்லா விதமான சுச்சுவேஷனும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா? அந்த ஃபோர் வேஸ் ரோட்டில் யாருமே வராத ரோட்டில் நீங்கள் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க எல்லா சுச்சுவேஷனும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்க முடியாது இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், ஒரு பர்டிகுலர் ஏரியா அப்படி சந்து பொந்து அப்புறம் கூட்டமாக இருக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷனையும் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் யூ வில் பி எ குட் டிரைவர், சரியா. இது போக இன்னும் நிறைய ஏரியாக்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த மதுரையிலலாம் வந்து சந்து பொந்துலாம் இருக்கும், அங்கெல்லாம் நீங்கள் வண்டி ஓட்ட பழகிட்டீங்க அப்படின்னாக்கா எங்கனாலும் நீங்கள் வண்டி ஓட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா அந்த சைடு மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா மக்கள் நெருக்கம் அதிகமான பகுதியில் நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா எல்லா விதமான சிச்சுவேஷனையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட முடியும். அப்போது இந்த பாண்டி ஈகோசிஸ்டத்தை நீங்கள் படிக்கிறதன் மூலமாக இந்த ஈகோசிஸ்டத்தில் என்னென்ன மாதிரியான பண்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா பண்புகளும் இந்த பாண்டி ஈகோசிஸ்டத்தில் இருக்குது, சரியா. அத்தனை பண்புகளும் இந்த குல சூழல் மண்டலத்தில் இருக்குது. இதை படிச்சுட்டு நீங்கள் மற்ற ஈகோசிஸ்டத்தை படிச்சிங்க அப்படின்னாக்கா அதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாண்டி ஈகோசிஸ்டத்தில் இருந்து தான் தீரும். ஆனால் டெசர்ட் ஈகோசிஸ்டத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே குல சூழல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் அங்கே இருக்காது. அப்போ அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போயிரும்லா, அதனால தான் உங்களை வந்து பாண்டி ஈகோசிஸ்டத்தை படிக்க வைக்கிறாங்க. அதை தான் இங்கே போட்டிருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். மற்ற ஈகோசிஸ்டத்தை படிச்சிங்க அப்படின்னாலும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் இந்த பாண்டி ஈகோசிஸ்டத்தை படிச்சிங்க அப்படின்னாக்கா திஸ் இஸ் த டிப்பிக்கல் பாண்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். டிப்பிக்கல் அப்படின்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தாலும் இந்த ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லா எக்ஸாம்பிளையும் இதே கேரக்டர் தான் அங்கே ரிப்பீட் ஆகும். ஆனால் மற்ற கேரக்டர் நீங்கள் மற்ற ஈகோசிஸ்டத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கேரக்டர் அங்கே இல்லாத கேரக்டர் இங்கே இருக்குது அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய கேரக்டரை நீங்கள் படிக்காமல் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிரும், சரிங்களா, சந்தர்ப்பம் ஆகி விடுகிறது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு ஈகோசிஸ்டம் தெளிவாக நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒய் பார்ட்டில் வந்து நம்ம பாண்டி ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹவு, எப்படி வந்து இந்த பாண்டி ஈகோசிஸ்டம் வந்து உருவாக்கப்படுகிறதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர், மழை பெய்யுது, அது வந்து கேதர்ஸ், ஒரு இடத்துல அப்படியே கூடுது. மழை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா விழுந்துச்சு அப்படின்னா எங்கே பள்ளம் இருக்கோ அந்த பகுதியில் அப்படியே போகும், கரெக்டாக அப்படியே போய் எங்கே பள்ளம் இருக்கோ குழியான இடம், அதை தான் ஷேலோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஷேலோ
ரீஜனுக்கு போய் அங்கே போய் அக்குமுலேட் ஆகுது. சரியா, கிராஜுவலி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கண்டினியூஸாக நிறைய டைம் வந்து மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் அந்த இடத்துல சேர்ந்து இந்த குழியான இடம் வந்து பார்த்திங்கன்னா குளமாக மாறுகிறது. அந்த குளம் வந்துருச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல அனிமல்ஸ் வந்திருக்கும், மைக்ரோப்ஸ் வந்திருக்கும், அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ் வந்திருக்கும். சரியா, ஸோ இது வந்து ஈகோசிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய பேசிக் கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் பேசிட்டு நம்ம இந்த வீடியோவை நிறைவே செஞ்சிடலாம். செல்ஃப் ரெகுலேட்டிங், தன்னைத்தானே சரி செய்து கொள்பவை. அதாவது இந்த குள சூழல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஃபுட் செயின் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் ஃபுட் செயின். அப்போ ஃபுட் வெப் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஹைலி காம்ப்ளிகேட்டட். அதை தான் வந்து இங்கே நம்ம கொடுத்துருப்போம், காம்ப்ளெக்ஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, சிக்கலான கூட்டுச் செயல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லும் பொழுது, அதே ஆர்கானிசம் இன்னும் பலவிதமான ஆர்கானிசம் கூட ரிலேட் ஆகி இருக்கும். சரிங்களா, அதுதான் ஃபுட் வெப் அப்படிங்கிற வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். சரிங்களா, ஸோ அந்த ஃபுட் வெப் பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க, ஏன்னா அது பேசிக் திங் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து ஒரு ஃபுட் செயினில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாது, நிறைய இடங்களில் மற்ற நிறைய ஃபுட் செயினுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபுட் செயின்லேயும் வந்து இது ஒரு மெம்பராக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு சிக்கலான கூட்டுச் செயலாக அது காணப்படுகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃப் ரெஃபுல், இப்படி சிக்கலான கூட்டுச் செயல்களாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஆர்கானிசம் காணாமல் போச்சு அப்படின்னாலும், அதனுடைய பயோடைவர்சிட்டி ஏதாவது ஒரு காரணத்தினாலும், பயோடைவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக அந்த ஸ்பீசிஸினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னாலும் அது காம்பன்சேட் பண்ணிக்கிடும். அப்படி காம்பன்சேஷன் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஃபுட் வெப் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த காம்பன்சேஷன் எப்படி நடக்குது, அதாவது இந்த தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அந்த நிலை வந்து எவ்வாறு வந்து அதில் மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இது போக செல்ஃப் சஸ்டைனிங் அப்படின்னா தன்னிறைவு பெற்ற அப்படின்னு அர்த்தம். தன்னிறைவு பெற்றன்னு என்ன அர்த்தம், ஒவ்வொரு ஃபுட் செயின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு விஷயம் வந்து அதில் காணப்படும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டெசர்ட் ஈகோ சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து ஃபுட் செயின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் மேக்ஸிமம் எல்லா டிராபிக் லெவலும் ஃபில்லாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. நம்ம ஏற்கனவே வந்து இந்த கன்சியூமர்ஸ், அதில் ப்ரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ், டெர்ஷியரி கன்சியூமர்ஸ், அதுக்கப்புறம் டாப் கார்னிவோர்ஸ் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ப்ரொடியூசர்ஸ் இருக்கும். சரிங்களா, இது அத்தனையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் செயின் வந்து நிறையா எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த குளச்சூழல் மண்டலம் பாண்டி இக்கோ சிஸ்டமில் இருக்கும். டெசர்ட் இக்கோ சிஸ்டமில் அப்படி இருக்குமானா இருக்காது. சில இடங்களில் வந்து ப்ரைமரி கார்னிவோர்ஸ் மிஸ் ஆகலாம், செகண்டரி கார்னிவோர்ஸ் மிஸ் ஆகலாம், அல்லது டாப் கார்னிவோர்ஸ் அந்த இடத்துல மிஸ் ஆகலாம். ஸோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல மிஸ் ஆகி அந்த ஃபுட் செயின் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி டெசர்ட் இக்கோ சிஸ்டமில். அது போக இன்னும் ஜீரோஃபைட்டிக் இக்கோ சிஸ்டம் இருக்குது, இன்னும் சில இக்கோ சிஸ்டத்தில் கம்ப்ளீட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தன்னிறைவு பெற்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கண்டினியூஸாக வந்து நிறைய ஜென்ரேஷனில் வந்து இருக்கிறதுனால அந்த பாண்டி இக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நியூட்ரியன்ட் லெவல் வந்து அந்த இடத்துல மெயின்டைன் ஆகிறதுனால டோட்டலாக வந்து நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரே ஃபுட் செயினில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தான் செல்ஃப் சஸ்டைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த ரெண்டுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஈகோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டி இக்கோ சிஸ்டம். சரிங்களா, இது போக ஃப்ரெஷ் வாட்டர் இக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த பாண்ட் இக்கோ சிஸ்டத்தினுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர். பாண்ட் அப்படின்னாவே அதில் ஃப்ரெஷ் வாட்டர் தானே இருக்கும். சரியா, மெரைன் வாட்டர் இதே மாதிரி பாண்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பாண்டுன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் எஸ்டுவரைஸ் அப்படின்வாங்க. கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா, அந்த ஏரியாவில் ஸ்டாக்னண்ட்டாக கடல் தண்ணி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து சால்ட் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். மேங்க்ரூவ் வெஜிடேஷன் அது வந்து அந்த ஈகோ சிஸ்டமாக மாறிவிடுகிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் இருந்தால் தான் அது பாண்ட் ஈகோ சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இந்த நாலு பாயிண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.